ஜனநாயக அமைப்புகளின் சார்பாக எங்களது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊடக சந்திப்பு என்பது கடந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சங்கராபுரம் தாலுகாவினுடைய இருக்கக்கூடிய மூங்கில் வேல் பட்டு மூங்கில் துறைப்பட்டு என்ற கிராமத்தில் பட்டியல் சமூக மக்கள் மீது 200க்கும் அதிகமான சாதி வெறி கொண்ட நபர்கள் கடுமையான மோசமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். கும்பலாக சேர்ந்து பட்டியல் சமூக மக்களிடத்தில் அச்சத்தை விளைவிக்கின்ற விதமாகவும் தொடர்ச்சியாக அவர்கள் மீது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகின்ற விதமாகவும் மிக மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் அப்பகுதி மக்களினுடைய வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் கடுமையாக சேதத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. குடிநீர் குழாய்கள் திட்டமிட்டு சிதைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களது வீடுகள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. இது போன்றது ஒரு வன்முறையான ஒரு நிகழ்வு என்பது அதற்கு கூட்டமாக ஒன்று திரட்டி பட்டியல் சமூக வீடுகளின் மீது தாக்குதல் நடத்துவது என்பது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாக தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. கடந்த வருடம் கூட இதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் பீரலூரில் பொங்கலை ஒட்டிய சமயங்களிலே இதுபோன்ற தாக்குதல் நடந்தது. இதுபோன்று தாக்குதல்கள் என்பது ஒரு பின்னணி இல்லாமல் ஒரு சாதிய ரீதியாக திரட்டுறது அப்படிங்கிறது இல்லாமல் நடக்காது. இந்த நபர்கள் இதுபோன்ற சாதி வெறி கொண்ட நபர்கள் இளைஞர்களை திட்டமிட்டு சாதிய ரீதியாக ஒன்று திரட்டி சாதிய அடையாளங்களை கொடுத்து அவர்களை தாக்குதலுக்கு முன்னகர்த்துவது என்பது தங்கள் அரசியல் நோக்கத்திற்காக நடந்து வருவது அதிகரித்து வருகிறதை நாங்கள் கவலையுடன் பார்க்கின்றோம். இளைஞர்களை ஜாதி வெறி ஊட்டுவதும் அவர்களை ஒன்று திரட்டி பட்டியல் சமூக மக்களை தாக்க செய்வதும் அப்படி தாக்கிய பிறகு அதை கொண்டாட்டமாக எடுத்துக்கொள்வது இவை அனைத்துமே ஏன் நடந்து வருகிறது, தொடர்ச்சியாக ஏன் நடந்து வருகிறது என்றால் இந்த தாக்குகின்ற நபர்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கியமான திரட்டுகின்ற அந்த குற்றவாளிகள் பொதுவாக கைது செய்யப்படுவதில்லை. அவர்கள் மீது வழக்குகள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழான வழக்குகள் அவர்கள் மீது பதிவு செய்யப்படுவதில்லை. அவர்களது தூண்டுதலிலே தாக்குதலை செய்கின்றவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. அரிதான சமயங்களிலே அவர்கள் கைதும் செய்யப்படுகிறார்கள். ஆனால் கைது நடவடிக்கைக்கு பிறகு வழக்குக்கு பிறகு அது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கு முறையாக நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டனைக்குள்ளாவதில்லை. இந்த குற்றங்களை தூண்டிவிடுகின்ற நபர்கள் அவர்கள் பெரும்பாலும் அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டதே கிடையாது. அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதே கிடையாது. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எந்தெந்த ஊர்களிலே இது மாதிரி அலை திரட்ட முடியுமோ திரட்டுவதை ஒரு வேடிக்கையாக வைத்து கொண்டு தங்களது கட்சியை வளர்த்துகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். கட்சியை வளர்த்துவதற்கு இது போன்ற ஒரு சமூக விரோத நடவடிக்கைகளே தொடர்ச்சியாக ஈடுபட்டு அவர்களை தங்களது சாதிய வாக்குகளாக மாற்றிக்கொள்வதை மட்டுமே வேலையாக செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் இப்பொழுது இந்த மூங்கில் துறை பட்டிலும் இதே போன்ற தாக்குதல் நடத்தப்பட்டு இந்த பட்டியல் சமூக மக்களினுடைய பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, அடிப்படையில் பார்த்தோம் என்றால் உளவியல் ரீதியாக அவர்கள் மிக நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இது வந்து கடந்த 2019 தேர்தலின் போது பொன்பரப்பியின் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இதே போல தாக்குதல் நடத்தப்பட்டது. இது போன்று வீரலூரில் நடத்தப்பட்டது. இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் எல்லா இடத்திலும் அடிப்படையாக நாங்கள் பார்ப்பது இந்த சமூக குற்றவாளிகள் மீது வழக்குகள் பதிவு செய்து அவர்கள் சிறை தண்டனைக்கு உள்ளாவதில்லை. இந்த தாக்குதலின் பொழுதும் கூட ஜனநாயக அமைப்புகள் யார் மீது புகார் கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் மீதான ஒரு விசாரணை என்பது மேற்கொள்ளப்படவும் இல்லை. இந்த குற்றத்தை ஈடுபட்ட நபர்கள் இவர்கள் அடையாளம் தெரிந்த பிறகும் கூட அவர்கள் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இந்த பத்திரிகை சந்திப்பை வைத்திருக்கின்றோம். இந்த சம்பவத்திலே ஈடுபட்ட அனைவரும் கிட்டத்தட்ட 200 பேர் பங்கெடுத்திருக்கிறாங்க. அவர்களுடைய அடையாளங்கள் கண்டறியப்படலாம், வீடியோக்களாக வெளியேறுகிறது. அவர்கள் அடையாளங்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஏவப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, இவர்களை திரட்டி இவர்களை தூண்டி ஜாதிய ரீதியாக அணி திரட்டிய அந்த குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பாய்ந்து அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். மூன்றாவதாக, எப்பவுமே இது மாதிரி தாக்குதல் நடத்தப்படுறது அதுக்கு காரணமாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த இருப்பதில்லை.
ஆனால் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு பண்ணுவது என்பது வாடிக்கையாக இருக்கிறது. இப்ப பட்டியல் சமூக இளைஞர்கள் மீதும் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் என்பதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த பட்டியல் சமூக மக்களினுடைய பாதிக்கப்பட்ட அந்த இருசக்கர வாகனங்கள் அதிகமாக வாகனங்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றன, குடிநீர் குழாய்கள் சேதமடைந்திருக்கின்றன, வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. இதற்கான நட்டையீடை உடனடியாக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். இது போன்ற சாதிய ரீதியான வன்முறைகள் நடக்கிற இடங்களில் எல்லாம் இந்த சமூக நீதியை பற்றியான பாதுகாக்கக்கூடிய அக்கறை கொண்ட குழுவினர் உடனடியாக சென்று சந்திப்பதும், இந்த எஸ்சி எஸ்டி கமிஷன் ஒரு கமிஷன் இருக்குது, அந்த கமிஷன் வந்து இந்த இடங்கள் எல்லாம் சென்று ஆய்வு நடத்தி இதை தொகுத்து இதற்கான அடிப்படை ஒவ்வொரு தனித்தனி சம்பவமா பார்க்காம இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் பொருளாதார காரணங்களை கண்டறிந்து அதை தீர்ப்பதற்குரிய வழிமுறைகளை அரசிடம் கொண்டு சென்று நடைமுறைப்படுத்தணும். அது இல்லைன்னா தனித்தனி சம்பவங்களும் தொடர்ச்சி நடந்துட்டே இருக்கும். ஒரு சொந்த நாட்டிற்குள்ளாக சொந்த மக்களையே இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகின்ற போக்கு ஜாதியவாதிகளும் இருப்பதை போலவே அரசு அதிகாரிகளிடத்திலும் இருக்கிறதா என்ற கேள்வி நாங்கள் திரும்ப திரும்ப முன்வச்சுட்டே வர்றோம். ஆகவே இது அடிப்படையான ஒரு பிரச்சனையாக பார்த்து இந்த பிரச்சனையினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் இது போன்ற வன்முறைகள் நிறுத்தப்படும் என்பதை நாங்கள் இச்சமயத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த சம்பவம் குறித்தான பல்வேறு ஆய்வுகளை களத்தில் நின்று செய்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் தோழர்கள் இருக்கிறார்கள். தோழர் சுகந்தி அவர்கள் இந்த சம்பவம் குறித்தும் இதில் பின்னணியில் இருப்பவர்கள் குறித்துமான விளக்கங்களை அவர் ஊடகத்திடம் பகிர்வார்கள்.